இது வந்து 2.5 செகண்ட் சம் ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஒன் அண்ட் இசட் டூ சச் தட் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் டூ ஒன் கொடுத்துருக்கான் அண்டு கீழே அண்ட் இஸ் இசட் ஒன் இசட் டூ நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு சொல்லிட்டான் தென் ஷோ தட் இது ரியல் நம்பர்னு காட்ட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரியல் நம்பர்னு எப்படி காட்டுவோம் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பாராக இருந்தால் நம்ம பார்த்தோம் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இசட் இஸ் ரியல் அப்படின்னு நம்ம பார்த்தோம், ரைட்? இந்த கான்செப்ட் நம்ம மறக்கக்கூடாது. இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார் அப்படின்னா இசட் இஸ் ரியல்னு பார்த்துருந்தோம், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்த சம்மை லெட் இசட்னு எடுத்துக்கிட்டேன். இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ஒன் ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ இதை நான் இசட்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க சச் தட்னா கிவன் தட். அப்போ அதுலேருந்து என்ன உங்களுக்கு புரியுது, மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ஈக்குவல் டு ஒன், ரைட்? இதை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயர் என்னன்னு உங்களுக்கே தெரியும். சரி, நம்ம இதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், இதை எப்படி எழுதலாம் இல்லை, இசட் ஒன் பார், ரைட்? இதுலேருந்து இசட் ஒன் ஈக்குவல் டு ஒன் பை இசட் ஒன் பார் உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் டூ இஸ் ஈக்குவல் டு ஒன், இதுக்கும் அதேமாதிரி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் டூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன். இது இசட் டூ பார் ஈக்குவல் டு ஒன், இதுலேருந்து இசட் டூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை இசட் டூ பார், இதுக்கும் வேல்யூ கிடச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் இதை நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ண போகிறோம் உங்களுக்கே தெரியும். இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ஒன் ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? இதை நம்ம இப்போ என்னென்னு காட்ட போகிறோம்னா ரியல்னு காட்டணும். அதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த கிவன்லேருந்து கண்டுபிடிச்சிங்களேன் இந்த இசட் ஒன்னோட ஆன்சர் மேலே ஒன் பை இசட் ஒன் பார், இசட் டூக்கு ஒன் பை இசட் டூ பார், கீழே ஒன் ப்ளஸ் இந்த இசட் ஒன்னுக்கு ஒன் பை இசட் ஒன் பார், அந்த இசட் டூக்கு ஒன் பை இசட் டூ பார் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். மேலே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணால் டினாமினேட்டர் சேமாக இருக்கணும், அப்படி இல்லைனா கீழே மல்டிப்ளை பண்ணி க்ராஸ் மல்டிப்ளை. அப்படின்னா கீழே இசட் ஒன் கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இசட் ஒன் பார் இசட் டூ பார்னு வரும். இருங்க கொஞ்சம் இடம் உங்களுக்கு கிளியராக இருக்கட்டும். அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இசட் ஒன் பார் இசட் டூ பார், இது இங்கே க்ராஸ் பண்ணிங்கன்னா இசட் டூ பார், இது அங்கே போனீங்கன்னா இசட் ஒன் பார், கீழே அதே மாதிரி பை ஒன்று வச்சு இங்கேயும் இசட் ஒன் பார் இசட் டூ பார் கீழே மல்டிப்ளை பண்ணால் இது இங்கே க்ராஸ் பண்ணிங்கன்னா இசட் ஒன் பார் இசட் டூ பார், இது அங்கே போனால் ஒன் இப்படி கிடைக்கும். இது ரெண்டும் டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது, கேன்சல் ஆகிடும். இதுக்கப்புறம் மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இசட் ஒன் பார் ப்ளஸ் இசட் டூ பார் மேலே இருக்குது, கீழே இசட் ஒன் பார் இசட் டூ பார் ஒன்னு இருக்குது, ரைட்? இப்போது இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னா இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ஹோல் பார்னு வந்திருக்கும். இது இது ரெண்டே இன்டூவில் இருக்குது. இது எப்படி இருந்திருக்குன்னா இசட் ஒன் இசட் டூ ஹோல் பார். சரி, இந்த ஒன்னுக்கு இன்னும் நானும் சும்மா பார் போட்டிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார் இருக்குது, கீழே இதுக்கும் பார் இருக்குது. அப்போது இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ஹோல் பார், இங்கே இது ரெண்டுத்துக்கும் பார் இருக்குது, இதை சேர்த்து சொல்லி ஒன் ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ ஹோல் பார்னு எழுதலாம். இதுக்கும் பார் சேர்த்து சொன்னால் இசட் ஒன் பார் பை இசட் டூ பார்னால் அதை இசட் ஒன் பை இசட் டூ ஹோல் பார்னு எழுதலாம். அப்போது இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ டூ இதை ஹோல் பார்னு எழுதிட்டேன், ரைட்? இதோட பேர் என்னென்னு உங்களுக்கே தெரியும். இங்கே இதுக்கு பேர் இசட்னு வச்சுருக்கீங்க. அப்போது இது உள்ள இசட் மேலே பார், அப்போ இந்த பக்கம் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார்னு வந்துடுச்சு. திஸ் இம்ப்ளைஸ் இசட் இஸ் ரியல். அவன் ப்ரூவ் பண்ண சொன்னது இசட் இஸ் ரியல்னு ப்ரூவ் பண்ண சொன்னால் வெரி இம்பார்ட்டன்ட் சம். இந்த மாதிரி கொடுத்துருனே எடுத்துக்கோங்க கிவனை, ரைட்? இதுக்கு பேர் இசட்னு எடுத்துக்கிட்டேன், வேல்யூஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். கடைசியில் இந்த இடம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன அப்படின்னா அடிஷனில் இருக்குச்சே இசட் ஒன் பார் ப்ளஸ் இசட் டூ பார்னால் அது எப்படி இருந்திருக்கும், முன்னாடி ப்ராப்பர்ட்டி இப்படி இருந்திருக்கும், மல்டிப்ளிகேஷன் இப்படி இருந்தால் அது இப்படி இருந்திருக்கும். சரி, நானே இதுக்கு அப்போ மேலே இருக்கிறதா பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கணும். இது ரெண்டுத்துக்கு பார் இருந்தால் டோட்டல் பார்னு இது எழுதலாம். அப்போ இதுக்கும் பார்னா ஓல் பார்னு எழுதலாம். இதோட பேர் அப்படியே பார்த்தீங்கன்னா இசட்னு வச்சுருக்கோம். அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார், திஸ் இம்ப்ளைஸ் இட் இஸ் இசட் இஸ் ரியல், வெரி இம்பார்ட்டன்ஸ் சம். இது பார்த்தீங்கன்னா 2.6. அடுத்த எக்ஸசைஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சச் தட்னா கிவன் ஷோ தட் த லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் ரியல் ஆக்சஸ்னு காட்ட சொல்கிறாங்க.
show that locus of z is real axis, right? First enna pathina such that onu kuduthirukana adu given that, given that enna kuduthirukan appadina z minus 4i z plus 4i equal to 1 idhu mari inda modulus idhukku undu appo modulus of z minus 4i by modulus of z plus 4i equal to 1 idhu eppadi sollama parunga this implies modulus kulla z minus 4i இங்க cross பண்ணீங்கன்னா z plus 4i right modulus பத்தி z்ன்றது இங்க x plus iy ன்னு கொடுத்திருக்கான் if z is equal to x அப்ப z க்கு பதிலா நீங்க x plus iy போடுறீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க minus 4i அப்படியே இருக்கும் right இந்த இடத்துல z க்கு பதிலா பாத்தீங்கன்னா x plus iy போடுறீங்க plus 4i இப்போ இதுல என்ன பண்ணப் போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இத எடுத்துக்கச்ச இது இது ரெண்டும் இமேஜினரி பார்ட் இது ரியல் பார்ட் इतने ई वेटीना वै मैन फोर रईट इत पक पाती एक्स अबीना वै प्लस फोर रईट मॉडल आफ काम्प्लक्स नंबर नाम पड़चर वी नो दट मॉडल आफ एक्स प्लस ई स्कोय रूट आफ रियल पार्ट स्कोय प्लस इमेजरी पार्ट स्कोय मॉडल एनी काम्प्लक्स नंबर अकोय रूट आफ रियल पार्ट स्क्वायर इमेजिनरी पार्ट स्क्वायर अब इंगे पाथिंगना स्क्वायर रूट ऑफ रियल पार्ट स्क्वायर इमेजिनरी पार्ट स्क्वायर इंगे स्क्वायर रूट ऑफ रियल पार्ट स्क्वायर इमेजिनरी पार्ट स्क्वायर ரெண்டு பக்கமும் ரூட் போணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு அப்ப பண்ணீங்கனா இங்க என்ன ஆயிடும் ரூட் போய்டும் x ஸ்கொயர் + y - 4 ஹோல் ஸ்கொயர் x ஸ்கொயர் + y + 4 होल स्क्वायर इधे एक्सपेंड पड़ा ए स्क्वायर इत एक्सपेंड पड़च ए स्क्वायर माइनस टू एबी टू एबीन उट वाई सिक्सटीन वो इत ए स्क्वायर इतमारी एक्सक्वायर ना उन्होंने डिस्टर्ब इत ए स्क्वायर टू एबी एट वाई प्लस बी स्क्वायर फोर स्क्वायर सिक्सटीन एक्सक्वायर एक्सक्वायर कैंसल ईक्वल वै स्क्वायर कैंसल அந்த -8y ன்னு இருக்குல இந்த 16 16 உம் கேன்சல் சரி 16 16 16 16 கேன்சல் இந்த -8y அந்த பக்கம் போய்டுதுனா அங்க ஏற்கனவே ஒரு 8y இருக்கு அப்ப இங்க எல்லாம் இது அங்க போய்டுதுனா இங்க 0 ஆயிடும் 16y = 0 இதுல இருந்து y = 0 னு வந்திருக்கு y = 0 னு வந்தாலும் அது தி சிம்பிளைஸ் அது என்ன சொல்லலாம் which is real axis என்னன்னு சொல்லுவோம் அது real axis appo show that the locus of z is real axis locus of z is real axis epdi mudikano students locus of z is enadhu real axis very important 2.6 la pathina second sum z is equal to x plus y is a complex number such that appdin kuduthe idha given kuduthirukan show that लोकस आफीस प्रूव पड़ सकें रईट नाम फर्स्ट इतना गिवन को रईट गिवन इमेजिनरी पार्ट आफ टू इज प्लस वन बै ईज प्लस वन ईक्वल टू जीरो रईट इजड को वैल्यू इजड इज ईक्वल टू एक्स प्लस ईवर अब इमेजिनरी पार्ट अजड के बदल एक्स प्लस ईव प्लस वन की i into x plus i y plus 1 equal to 0 in the imaginary part இது உள்ள மல்டிப்ளை பண்ணா 2x plus i 2y plus 1 இது உள்ள ix i square னா உங்களுக்கு தெரியும் minus 1 அது ஒரு y இது வர அப்படியே இருக்கு இங்க equal to 0 right இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல imaginary part 2x ஓ 1 ஓ ரியல் ரியல் ரியலோட சரி இந்த i2y அப்படியே இருக்கு கீழ அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா 1 - y இது ரெண்டும் ரியல் + ix ரைட் இந்த மாதிரி வந்துருதுனா கீழ வந்துருதுனா கான்ஜுகேட் தான் எடுப்போம் அப்ப இதுக்கு 1 - y - ix 1 - y - ix உள்ளுக்குள்ளே ரைட் எடுத்தாச்சு இங்க இமேஜினரி பார்ட் மேல கீழ தெரியும் இது a plus ib இது a minus ib a square plus b square இது a plus ib a minus ib மல்டிப்ளை பண்ணா a square plus b square மேல டிஃபரண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2x plus 1 into
2x plus 1 into 1 minus y. இந்த 2x plus 1 அங்க பண்ணிச்சு minus ix into 2x plus 1. அடுத்து இதை எடுத்து இதால் i2y into 1 minus y. இதுக்கு minus into minus plus i into minus plus into minus minus தான் வரும். அந்த i into y i square அதுக்கு plus i. அப்போ 2xy வரும் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இங்கே இமேஜினரி பார்ட் ஒண்டி தான் எடுத்துக்கணும். அப்போ யார் இதில் ஐ இருக்கிறது? இதுவும் இதுவும் தான் இமேஜினரி பார்ட். இந்த ரியல் பார்ட் தேவையில்லை, ஏன்னா இங்கே இமேஜினரி பார்ட் தான். ஆனால் இது ரெண்டுத்துக்குமே காமன் டினாமினேட்டர், ரியலுக்கும் சரி இமேஜினரி. அப்போ இது இமேஜினரி ஒண்டி எடுத்து எழுதணும்னா 2y இன்ட்டு 1 மைனஸ் y இல்லாமல் இங்கே மைனஸ் x இன்ட்டு 2x ப்ளஸ் 1 பை 1 மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த பக்கம் இமேஜினரி பார்ட் எடுத்துட்டோம். எது இமேஜினரி பார்ட் தெரியும், ஐயோட இருக்கு, அதோட கோஎஃபிஷியன்ட். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே காமன் டினாமினேட்டர், அப்போ அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது அங்கே போயிட்டால் ஜீரோ ஆகிடும். அப்போது அங்கே போ அந்த பக்கம் பை ஒன்று வச்சு கிராஸ் பண்ணிங்கன்னா இது இங்கே வரும், இது அங்கே போகும். அப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2y மைனஸ் 2y ஸ்கொயர், இது உள்ளே போனீங்கன்னா மைனஸ் 2x ஸ்கொயர், இது மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகிடும். ப்ரூஃபை பாருங்கள், 2x ஸ்கொயர் ப்ளஸ். அப்போ இது அந்த பக்கம் போனால் 2x ஸ்கொயர், இது அங்கே போனால் 2y ஸ்கொயர், இந்த மைனஸ் எக்ஸ் அங்கே போனால் ப்ளஸ் எக்ஸ், இது அங்கே போனால் மைனஸ் 2y ஈக்குவல் டு ஜீரோ. அவன் ப்ரூவ் பண்ணது 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு ஜீரோ, த லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் அப்படின்னு காட்ட சொல்லியிருக்கான். விச் இஸ் த ரிக்வயர்ட் லோக்கஸ், விச் இஸ் த ரிக்வயர்ட் லோக்கஸ் ஆஃப் இசட். ஓகே, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இது ஒரு நல்ல சம், இமேஜினரி பார்ட்டே உண்டி தான், அப்படியே போட்டுனே வரும் நம்மளுக்கு. இதில் இதுதான் இமேஜினரி பார்ட் ஐ இருக்கிறது. இது ஏன் எடுத்துக்கலாம், ரியல் பார்ட் அது எடுத்துக்கூடாது. அப்போது ஆனால் இது இந்த ரியல் பார்ட் பை காமன், இமேஜினரி பார்ட் பை இது காமன் இருக்கும். நம்ம இமேஜினரி பார்ட் ஒண்டி தான் எடுத்துக்கிட்டோம், அப்போ அதுக்கும் இது காமன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அதான் இங்கே இப்படி போட்டிருக்கேன், திஸ் இம்ப்ளைஸ் இமேஜினரி பார்ட் உண்டி. இது அங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா அது ஜீரோ ஆகிடும். அப்போது ஒன்னால் பண்ணால் இது வரும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது மாதிரி ஆன்சர் வரும். ஃபைனலாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் அப்டைன் தி கார்டீஷியன் ஃபார்ம் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் கேசஸ்ன்னு சொல்லியிருக்கான். ரைட், கார்டீஷியன். சரி, முதல்ல இங்கே பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ரியல் பார்ட் ஆஃப் ஐ இசட். ஓகே, ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. ஃபஸ்ட்டு இசட்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும், எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய். ஐ இசட் அப்படின்னா ஐ இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய், இதை உள்ளே பண்ணிங்கன்னா ஐ எக்ஸ், இது ஐ இன்ட்டு ஐனா ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், ஐ ஸ்கொயர்னால் என்ன மைனஸ் 1. ஓகே, இப்படி வந்திருக்கு. இப்போ இவன் கேட்டது பார்த்திங்கன்னா இந்த ரியல் பார்ட் ஆஃப் ஐ இசட்னு கேட்டிருக்கான் இந்த பக்கம். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் ஐ இசட்னா உங்களுக்கே தெரியும் இதில் யார் ரியல் பார்ட்டு, ரியல் பார்ட் ஆஃப் ஐ இசட் மைனஸ். இப்போ தர்ஃபோர் ரியல் பார்ட் ஆஃப் ஐ இசட் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ அதுக்கு வேலை மைனஸ் ஒய் மேலே ஸ்கொயர் இருக்குது. கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கே தெரியும் இதோட வேல்யூ ஒய் ஸ்கொயர்னு ஆகிடும் ஈக்குவல் டு 3. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் அவன் கேட்டது. ரைட், இந்த சம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் 1 மைனஸ் ஐ இன்டு இசட் ப்ளஸ் 1, 1 மைனஸ் ஐ இன்டு இசட் ப்ளஸ் 1. இதை முதல்ல ரெடி பண்ணிப்போம். 1 மைனஸ் ஐ இசடுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ப்ளஸ் 1. ஒன்னால் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் தான், இது மைனஸ் ஐ எக்ஸ், இது மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் ஐ ஸ்கொயர், அதுக்கு அப்போ வெறும் ஒய், இப்படி கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸு ஒய் 1 இதெல்லாம் ரியல், ஐயே இல்லாதது. இதில் ஐ எடுத்துட்டிங்கன்னா இப்படி ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். இவன் இங்கே கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் 1 மைனஸ் ஐ இன்ட்டு இசட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருக்கான். அப்போ நான் சொல்லுவேன்னா தர்ஃபோர் இமேஜினரி பார்ட் இதில் யாருன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் இங்கே நம்மளோட ஈக்குவேஷன். ஓகே, இப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த சம்மில் ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனால ஒன்று தான், ஆர் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, அதையும் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ அந்த மூணாவது சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் 1. ரைட், இசரோட வேல்யூ வி நோ தட் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய். இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ப்ளஸ் ஐ, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் 1, இது ரெண்டும் எக்ஸ். ஓகே, இது ரெண்டும் இமேஜினரி. ஐயை வெளில எடுத்துட்டிங்கன்னா ஒய் ப்ளஸ் 1
इंगे x minus 1 plus iy right modulus को ले रहन्दा complex number root of real part square plus imaginary part square इंगे अधिमें root of real part square plus imaginary part square squaring on both side अभी पन्ना x square plus y plus 1 whole square இங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா x minus 1 whole square plus y square இது x square இது பாத்தீங்கன்னா y square plus 2y plus 1 x square minus 2x plus 1 இது y square இதுல நல்லா பாத்தீங்கன்னா plus x square plus x square plus y square plus y அந்த minus 2x இங்க வந்தா plus 2x இங்க ஒரு 2y இருக்கும் இது ரெண்டும் cancel equal to 0 இதோட மீனிங் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 2 வெளில எடுத்துட்டீங்கன்னா x plus y equal to 0 அப்போ வெறும் x plus y equal to 0 by 2 அப்போ இப்படியும் சொல்லலாம் அப்போ x plus y equal to 0 அப்படின்னு முடியும் இந்த சம்ல எல்லாம் ஈஸி தான் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால் போட முடியும் ரிவிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இசட்ன்றது இந்த இது ஃபுல்லாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எக்ஸ் பிளஸ் ஐவை இப்போ இவன் கொடுத்தது இசட் பார் இக்குவல் டு இசட் இன்வெர்ஸ்னு கொடுத்துருக்கான் இதோட மீனிங் என்னென்னா 1/ Z இது இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா இசட் இசட் பார் ஈக்குவல் டு 1 இசட் இசட் பார்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மாடுலஸ் இசடோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐவை மேலே ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐவைனா உங்களுக்கு இது என்ன ரூட் வரும் ஆனால் மேலே ஸ்கொயர் போடணுனால அப்போ வெறும் ரியல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இதுதான் கார்டீசியன் ஃபார்ம் ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா ஷோ தட் த ஃபாலோவிங் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ஸ் எ சர்க்கிள் ஃபைண்ட் இட் சென்டர் அண்ட் ரேடியஸ்னு கேட்குறான் சரி அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இதில் இசட் நாட்ன்றது சென்டர் ஆர்ன்றது ரேடியஸ் அப்போ கணக்கு இந்த ஃபார்மேட் கொண்டதுனால் நம்ம ஈஸியாக சென்டர் கண்டுபிடிச்சிடலாம் ரேடியஸ் அதான் இதான் இங்கே என்ன ஃபார்மு சர்க்கிள் ஃபார்ம் அப்போது மறந்துடாதீங்க அப்போ நம்ம சர்க்கிளோட ஃபார்ம் வந்துடுதுன்னா ஃபைண்ட் இட்ஸ் சென்டர் அண்ட் ரேடியஸ்ன்னு கேட்டிருக்கான் இப்போ இந்த சம பாருங்கள் ஃபஸ்ட்டு ரைட் இது என்ன பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு மாடுலஸ் இசட் மைனஸ் ரெண்டுத்துலேயுமே மைனஸை வெளில எடுத்துட்டிங்கன்னா 2 + i ரைட் இது ரெப்ரசன்ஸே சர்க்கிள் மாடுலஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர் கண்டிப்பாக விச் ரெப்ரசன்ஸ் ஏ சர்க்கிள் அதில் எதுவும் டவுட் இல்லை அப்போ சென்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பார்த்தீங்கன்னா 2 + i சென்டர் இஸ் 2 + i ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 3 கிடச்சிரும் ரைட் இது ஈஸியாக முடிஞ்சுது இந்த சம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல இசட் முன்னாடி 2 இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா வெறும் இசட் அப்போ நான் என்ன பண்ணுறேன் 2 வெளில எடுக்கிறேன் 2 நான் வெளில எடுத்தேன் அப்படின்னா 2 நான் வெளில எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் மறந்துடுறாங்க இங்கே இருக்குது ஓகே அங்கே இல்லைனா இப்படி இப்படி வந்துடும் பை 2 ஆகிடும் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் ரைட் இந்த முக்கியமான விஷயத்தை நீங்கள் மறக்கக்கூடாது ஓகே அடுத்த ஸ்டெப் என்ன இந்த 2 அடிச்சிடலாமா ஈக்குவலாக தானே இருக்குது அடிச்சிட்டேன் ஏன்னா எப்படி டேரெக்டாக அந்த 2 வெளில எடுத்தீங்க ஆ மாடுலஸ்குள்ளேருந்து நம்பர் தானே மாடுலஸ்னா அப்போ 2 ஒரு நம்பர் தான் அப்போ டேரெக்டாக வெளில இங்கே இருக்குது எடுத்தேன் அங்கே இல்லைனால பை 2 போட்டேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஈஸர் இதுலேருந்து மேலே ஒரு 2 வெளில எடுக்கலாம் 2 வெளில எடுத்துட்டிங்கன்னா 1 - 4i இப்படி இருக்கும் இந்த 2 கேன்சல் உங்களுக்கு தெரியும் இங்கே இசட் மைனஸ் இசட் நாட் அப்போ நீங்கள் மைனஸையும் வெளில எடுத்தீங்கன்னா இது -1 அது +4i இப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் சாரி இதில் 2 வெளில எடுத்துருப்பீங்கள அப்போ 2i தான் இருக்கும் அப்போ இங்கே 1 - 1 + 2i இப்படி இருக்கும் இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இசட் மைனஸ் இசட் நாட் அப்போது சென்டர் பார்த்தீங்கன்னா -1 + 2i இருக்கும் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும் இதுவும் இம்பார்ட்டன்ட் இது மாதிரி வந்து 1 கேட்பாங்க டக்குன்னு முடிச்சிருங்க இது ஸ்டூடெண்ட்ஸ் இது 3rd சப் டிவிஷன் அந்த சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுல அப்போ இங்கேயும் அதே மாதிரி இசருக்கு முன்னாடி 3 இருக்குது அப்போ நான் 3 வெளியடித்தேன் இது உங்களுக்கே தெரியுது பிராக்கெட் இது ரைட் நாம் அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 வெளியெடுத்துட்டா இது இசட் இங்கே பார்த்தீங்கன்னா 6 + ஒரு நிமிஷம் 3rd சம் அதே சென்டர் ரேடியஸ் ரைட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அவசரத்தில் இந்த மைனஸ் ரெண்டுத்துக்கும் காமன் நினச்சிடுவாங்க அது தப்பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் மைனஸை வெளில எடுத்துட்டிங்கன்னா இது ப்ளஸ் ஆகிடும் இது இப்படி ஆகிடும் = 8 ரைட் நெக்ஸ்ட் இங்கே இசட் முன்னாடி 3 இந்த மாதிரி எதுவும் நம்பர் இருக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கோட ஃபார்மேட் தெரியும் இசட் மைனஸ் இசட் நாட் இதுதான் சர்க்கிளோட ஃபார்ம் இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இப்படி தான் இருக்கணும் ரைட் அப்போது இங்கே 3 வெளில எடுத்துட்டிங்கன்னா
இங்கே இருக்குது. ஓகே, அங்கே எடுத்துட்டீங்களே சார் அப்படின்னு கேட்டால் அங்கே இப்படி வந்துடும், 6 − 12i/3, ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 3 இருக்குது, இது அங்கே கொண்டு போயிடுவீங்க, ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா அப்போது இசட் மைனஸ் இது ரெண்டுலேயுமே நீங்கள் 3-ஐ வெளில எடுத்துட்டீங்கன்னா 2, இது பார்த்தீங்கன்னா 4i. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 2 6, 3 4 12, இந்த 3 கேன்சல் ஆகிடும். இந்த 3 கீழே இங்கே வந்திருக்கும், 8/3. இப்போ இது பார்த்தீங்கன்னா இசட் மைனஸ் 2 − 4i = 8, அப்போ கம்பேர் வித் 8/3 ஈக்குவல் கம்பேர் வித் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர் கம்பேர் பண்ணுறீங்க. அப்போது நான் சொல்லுவேன்னா சென்டர் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 − 4 0, அதான் நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவோம் சென்டர், ரைட். சென்டர் 2 − 4i, ரேடியஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8/3 வரும். இதுதான் இந்த விஷயம். இந்த மாதிரி சம்பவம் தான் நீங்கள் முதல்ல காம்ப்ளெக்ஸ் நம்பரை இந்த ஃபார்மெட் கொண்டு வந்துடணும், சர்க்குலர் ஈக்குவேஷன் ஃபார்ம், இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர். இப்போது இசட் நாட் தான் உங்களுக்கு சென்டர், அதை எடுத்து எழுதிடுவீங்க. இங்கே இருக்கிற ரேடியஸ் 8/3, முடிஞ்சு போச்சு. இங்கே இருக்கிற சம் பார்த்தீங்கன்னா கார்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார் த லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு x + iy இன் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் கேசஸ் லோக்கஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரைட். அப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இசடுக்கு பதிலாக x + iy கொடுத்துருக்கான், அதை இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. −4 = 16, ரைட். இந்த ரியல் உள்ள இது ரெண்டுத்தையும் தான் அடிஷனோட ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியலோட தான், இது ஒன்றும் பண்ண முடியாது. iy, ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 16. மாடுலஸ்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் √real² + imaginary² ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரூட் போனோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், அப்போ இது ரூட் போயிடும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர்னா என்னென்ன ஆகிடும், 256 ஆகிடும். அப்போ இங்கே x − 4² + y² ரூட் போயிடும், அங்கே ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். x² 2ab உங்களுக்கு 8xb² 4² ப்ளஸ் y² = 256. x² + y² − 8x, அந்த 256 இந்த பக்கம் வந்தால் −256 இது போனால் −240. லோக்கஸ் இங்கே இப்படி தான் கிடைக்கும், விச் இஸ் த ரிக்வயர்ட் லோக்கஸ் இந்த சம்முக்கு. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா என்னென்னா இசட் மைனஸ் 4, ரைட். இசடுக்கு பதிலாக அதே மாதிரி x + iy கொடுத்துருவீங்க, −4. இங்கே இசடுக்கு பதிலாக x + iy கொடுத்துருவீங்க, −1 மேலே இப்படி, ரைட். மேலே ஸ்கொயர் மாடுலஸ்னால் ரூட்டில் வரும், ஆனால் மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால உங்களுக்கு ரூட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மாடுலஸ்னால் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஆனால் மாடுலஸ் மேலேயே ஸ்கொயர் இருக்கிறனால நாம் ரூட் போட வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாக ரியல் பார்ட். அதுக்கு முன்னாடி இது நீட்டாக உள்ளே எழுதிருக்கணும். ஒரே ஒரு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா x − 4 + iy, இங்கே அதே மாதிரி x − 1 + iy இப்படி இருக்கணும். இப்போ இது எழுதிச்சு ரியல் பார்ட் ஸ்கொயர், வெறும் டைரெக்டாக ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், நடுவில் மைனஸ் இருக்குது, ரைட். இதுக்கு ரியல் பார்ட் ஸ்கொயர் மைனஸ் இருக்குனால ஒரு குட்டி ஃப்ளவர் ப்ராக்கெட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஏன் சார் ரூட் போடல, மேலே ஸ்கொயர் இருக்குது அதனால் ரூட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா a² 2ab 8x, b² ரைட் 16, இது y². இங்கே மைனஸ் இருக்குது, ஜாகிரத ப்ராக்கெட், இது x² − 2x + 1 + y², ரைட். இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த x² − 8x + 16 + y² உள்ளே போச்சுன்னா −x² + 2x − 1 − y² கண்டிப்பாக இந்த +y² − x² இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா −6x வரும். இது பார்த்தீங்கன்னா 16 - 1 போனால் 15 வரும், ரைட். இது −6x, 16 - 1 போனால் 15, அங்கே இப்படி இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா 6x + 6x, இது அங்கே போனால் −15, 16 - 15 போனால் 1, 6x + 1 = 0, இப்படி உங்களுக்கு கிடைக்கும் இந்த சம். ஓகே.